சோபகிருதுவரிடம் ஆவணி மாதம் 8ஆம் தேதி 25/8/2023 வெள்ளிக்கிழமை அதிகாலை 2-3 மணி வரை வளர்பிறை நவமி தேதியும், காலை 9:14 மணி வரை அனுசம் நட்சத்திரமும் சித்தயோகமும் மரணயோகமும் உள்ள நாளாக இந்த நாள் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரையும், மாலை 4:45 மணியிலிருந்து 5:45 மணி வரையும், ராகு நேரம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரையும், யமகண்டம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை உள்ள நேரமாகும். குளிகை காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரையும். சூலம் இன்றைய தினம் மேற்கு, அதற்கு பரிகாரமாக வெள்ளம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுப கோரைகள் வெற்றியடிக்கின்ற நேரம் காலை 6:10 இருந்து 9:10 மணி வரையும், மாலை 5:10 மணியிலிருந்து 6:10 மணி வரை உள்ள நேரமாகும். இன்றைய தின கிரக நிலைகள் மேசத்தில் ராகு குரு, கடகத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் புதன் சூரியன், கன்னியில் செவ்வாய், துலாத்தில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிற அமைப்புல வழிபாடு விசேஷங்கள் அப்படின்னு பார்க்கிறப்போ, மகாலட்சுமி தாயாரை வழிபட சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் ஏற்படும். வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறதுனால சிறப்பு வாய்ந்த தினமாக இந்த நாள் இருக்கிறது. இன்றைய தினம் எது போன்றதொரு செயல்களை தொடங்கினால் வெற்றியடையும் சிறப்படையும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, வழக்குகளை தொடங்குவதற்கு ஏற்ற தினம், கால்நடைகளை வாங்கி விற்பதற்கு சிறந்த நாள், புதிய கருவிகளை பழகுவதற்கு உகந்த தினம், நகைகளை உருமாற்றம் செய்வதற்கு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்புல புதன் வந்து 12 லக்னங்களுக்கும் எது போன்றதொரு ஆதிபத்திய தன்மைகளை அவருடைய திசைகள்ல செய்வார் அப்படிங்கறத பார்த்துட்டு வர்றோம். இன்றைய தினம் கடக லக்ன அன்பர்களுக்கு புதன் 3:12 உடையவராக வருவார் அப்படிங்கிற தன்மையில, திரைய விரையாதிபதி அப்படிங்கிற அமைப்புல புதனுக்கு வந்து கடகத்தின் சந்திரனை பிடிக்காது அப்படிங்கிற தன்மையில, பெரும்பாலும் கடக லக்ன அன்பர்களுக்கு புதன் திசை பெருமளவில் சாதகம் இல்லாத விஷயங்களை தான் செய்யுங்கிறதுனால, அவயோக கிரகம் அப்படிங்கிற முறையில அவர் 3, 10, 11 இடங்களில் நட்பு வலுவோடு இருக்கின்ற நேரங்கள்ல மட்டும் சில சாதகமான பலன்களை கடக லக்ன அன்பர்களுக்கு செய்வார். இருப்பினும் புதன் வலுவாக இருக்கின்ற கடக லக்ன அன்பர்களுக்கு கல்வி கணிதம் சார்ந்த விஷயங்கள்ல நல்லதொரு புலமை இருக்கின்ற அமைப்புகளும் இருக்கிறது. பொதுவாக இந்த புதன் திசை வந்து நல்ல பலன்களை செய்யணும்னா 3, 10, 11 அவர் அமர்ந்திருந்து திசையை நடத்த வேண்டும். குறிப்பாக அவர் பாவத்தன்மை அடையக்கூடாது. சூரியன், ராகு, சனி, செவ்வாய் இது போன்ற கிரகங்களோடு புதன் இணைந்து திசையை நடத்தினார்னா சாதகம் இல்லாத பலன்கள் ஏற்படும். 12ஆம் இடமான விரய பாவகத்தில் அமர்ந்து திசையை நடத்துவதும் சாதகம் இல்லாத அமைப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிற தன்மையில, எந்த நிலையிலும் புதனுக்கு சுப கிரகங்களின் சம்பந்தத்தோடு கடக லக்ன அன்பர்களுக்கு திசையை நடத்துகின்ற சூழல்ல கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு சில நல்ல பலன்களை அவர் செய்வார். ஏன்னா அவர் வந்து யோகர் இல்லை, கடக லக்னத்திற்கு ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவர் அப்படிங்கிறதுனால அவர் தரக்கூடிய பலன்கள் வந்து பெருமளவில் நன்மை அளிக்கின்ற வகையில் இருக்காது அப்படிங்கிற தன்மையில, பெரும்பாலும் அவர் 3:12 பலன்களை மட்டுமே செய்வார் அப்படிங்கிறதுனால, இந்த 3:12 பாவகங்கள் பெருமளவில் யோக விஷயங்களை தருகின்ற பாவகம் இல்லை அப்படிங்கிறதுனால, புதன் திசை மிக சுப வலுவோடு இருக்கின்ற பட்சத்தில் மட்டுமே கடக லக்ன அன்பர்களுக்கு ஒரு சில நல்ல பலன்களை செய்கின்ற சூழலில் இருக்கும். மாற்றாக பாவ கிரகங்களின் தொடர்புகளோடு அமர்ந்து திசையை நடத்துகின்ற பொழுது கடக லக்ன அன்பர்களுக்கு 17 வருட புதன் திசை மிகப்பெரிய அளவில் சிக்கல்களையே ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம நினைவில் வைத்துக் கொண்டு செயல்படுவது நல்லது. மேச ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுடைய ராசிநாதனுடைய அதே 6ஆம் பாவக சஞ்சாரமும், கூடுதலாக பார்க்கும் பொழுது ராசியிலேயே அமர்ந்திருக்கின்ற குரு ராகுவுடைய சஞ்சாரம், 4 குடையவன் சந்திரன் வளர்பிறை நிலையில நீச்சமாக இருந்தாலும் ராசிக்கு 8ஆம் இடத்தில் நல்லதொரு சுப வலுவாக சஞ்சாரம் செய்கிறார் அப்படிங்கிற அமைப்புல பார்க்கும் பொழுது, ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்கள், வெளிநாடு சார்ந்த அமைப்புகளுக்கு பிரயாணம் மேற்கொள்ளக்கூடிய தன்மைகள் எல்லாமே நல்ல விதமாக நடைபெறுகின்ற நாளாக மேசராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. ஸ்திர வீட்டில் சந்திரன் 8ஆம் இடமாக அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறதுனால வெளிமாநிலம் சார்ந்த பிரயாணங்களுக்கு ஏற்ற தினமாக இந்த நாள் உங்களுக்கு அமையிருக்கிறது. வியாபாரத்துறையில் இருக்கின்ற மேசராசியைச் சேர்ந்த அன்பர்கள் எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா, வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வதற்காகவும் இல்லை உபரி வருமானத்தை பெருக்குவதற்காகவும் புதிய அணுகுமுறைகளை கையாள்கின்ற நாளாக இந்த நாள் அமையும்.
பணவரவு தனவரவு ஓரளவு நல்ல விதமாகவே இருக்கின்ற நாளாக மேசராசியின் இருக்கின்ற நாள் அமைகிறது. மற்றவர்களினுடைய அனைத்து விதமான தேவைகளையும் அறிந்து புரிந்து நிறைவேற்றக்கூடிய தன்மைகள் இன்றைய தினம் சிறப்பாகவே இருக்கிறது. பொதுவாகவே கோபம் அடங்கி இருக்கிறது, ஆறாம் இடத்தில் செவ்வாய் மறைந்திருக்கிறார் அப்படிங்கிற தன்மையில் உங்களுடைய குணநலன்கள் உங்களுடைய செயல்பாடுகள் அனைவராலும் பாராட்ட தகுந்த மெச்சத்தகுந்த வகையில் இருக்கின்ற தினமாக இந்த நாள் இருக்கும். பொதுவாக உங்களுடைய நெருங்கிய உறவினர்களின் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு அதிகரிக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. குறிப்பாக பார்க்கும் பொழுது மனைவி வகை உறவுகளோடு சில சந்தோஷமான நடைமுறைகளும் சாதகமான விஷயங்களும் நடைபெறுகின்ற சூழல் எல்லாமே சிறப்பான ஒரு அமைப்பில் இருக்கிறது. வழக்கு நடந்து வருகின்ற இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு சாதகமான எதிர்பார்த்தது ஒரு நல்ல முடிவு கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் அமையும். உங்களுடைய செயல்பாடுகளில் இன்றைய தினம் துரிதம் ஏற்படுகின்ற தன்மைகளும் எல்லா விஷயங்கள்லையுமே மிக வேகமாக செயல்பட்டு வெற்றி காண்கின்ற நாளாக மேசராசியினருக்கு இந்த நாள் அமைகிறது. திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக நலம் நிறைந்த நாளாக உங்களுக்கு ஆக அனைவருமே உதவிகளை செய்கின்ற நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை. அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கின்ற நாளாகவும் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய தினமாகவும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் வெற்றி பெறுவதற்கான புதிய வியூகங்களை வகுக்கின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. ரிஷப ராசி அன்பர்களே, உங்களுடைய சிந்தனைகளில் மாற்றமும் புதுமையும் வித்தியாசமான அணுகுமுறைகள் எல்லாமே ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. என்ன இருந்தாலும் ராசிக்கு யோகம் புரிகின்ற கிரகங்கள் எல்லாமே ஓரளவு நல்லதொரு சாதகமான சூழலில் சஞ்சாரம் செய்கின்ற இன்றைய தினம் இந்த ரிஷபராசியில் அதிகாரம் சார்ந்த உயர் பொறுப்புகள் நிர்வாகம் சார்ந்த விஷயங்கள்ல உயர் பதவியில் இருக்கின்ற இந்த ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்தபடியான ஊதிய உயர்வோ இடமாற்றமோ ப்ரமோஷன் போன்ற விஷயங்கள் சிறப்பாக நடைபெறுகின்ற தன்மை, நல்ல விதமான ஆதாய சூழல்களும் வருமானமும் அதிகரிக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. பொதுவா வீட்டிற்கு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் வரக்கூடிய விருந்தினர்களுடைய அமைப்பின் மூலமாக குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கின்ற தினமாக இந்த நாள் இருக்கும். குழந்தைகளால் உங்களுக்கு மதிப்பு மேம்படுகின்ற நாளாகவும் அவர்கள் செய்கின்ற சில செயல்களின் மூலமாக பொதுவெளியில் உங்களுக்கான மதிப்பு உயர்கின்ற தினமாகவும் இந்த நாள் இருக்கிறது. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய சூழல்களும் அந்த ஆசைகள் நிறைவேறுவதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் முழுமையாக விலகுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமையும். புதிய முயற்சிகளில் உங்களுக்கு இருந்து வந்த இழுபறியான தன்மைகள் நீங்குகின்ற நாளாகவும் எடுக்கின்ற அனைத்து விதமான முயற்சிகளையும் பெருமளவு வெற்றி கிடைக்கின்ற தினமாக இந்த நாள் அமைகிறது. ராசிநாதன் மூன்றாம் பாவகத்தில் மறைந்திருந்தாலும் மூன்றாம் பாவகம் தைரியம் வீரியம் இளைய சகோதரம் உங்களுக்கு கிடைக்கின்ற உதவிகள் புகழ் கீர்த்தின்னு சொல்லக்கூடிய இடத்துல ராசிநாதன் வலுவாக அமர்ந்திருக்கிறபடியால வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கான உதவிகள் நல்ல விதமாகவே கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. பொதுவா நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாமே வெற்றி அளிக்கக்கூடிய தன்மைகளும் உங்களுடைய தகப்பனார் வழியில் ஆதரவான சூழல் ஏற்படுகின்ற நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. எதிலும் சிக்கனத்தோடு நீங்கள் செயல்பட்டு இன்றைய தினம் வருகின்ற தன வரவுகளை சேமிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு பயன்படுத்துகின்ற நாளாக ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த நாள் அமையும். இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு வீட்டிலும் சரி அலுவலகத்திலும் சரி மகிழ்ச்சியான ஒரு நல்ல விதமான சந்தோஷமான சூழல்கள் ஏற்படுகின்ற நாளாகவே இந்த நாள் இருக்கிறது. மொத்தத்துல பாராட்டுகள் நிறைந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு மதிப்பு உயர்கின்ற நாளாகவும் ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இழுபறிகள் நீங்குகின்ற தினமாகவும் மிருகசீஷ நட்சத்திர அன்பர்களுக்கு புதுமையான சூழல்கள் ஏற்படுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. மிதுன ராசி அன்பர்களே, கலகலப்பான பேச்சுக்களின் மூலமாக உங்களுடைய நட்பு வட்டத்தை பெருக்கிக் கொள்கின்ற நாளாகவும் பழைய நண்பர்களுடைய சந்திப்பு உறவினர்களுடைய திருமண வைபவங்கள் விசேஷங்கள் விருந்து கொண்டாட்டங்கள்னு சொல்லி இன்றைய பொழுது கலகலப்பாக அமைகின்ற நாளாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. கணவன் மனைவிக்கிடையே பிரியமும் அந்யோன்யமும் நெருக்கமும் வழக்கத்தை விட அதிகரிக்கின்ற தினமாகவும் பொதுவாக எதிர்காலம் தொடர்பான சில முக்கியமான முடிவுகளை எல்லாமே நீங்கள் அவசியம்
மையமாக எடுத்து அதன் மூலமாக சில சாதகமான சூழல்களை ஏற்படுத்திக் கொள்கின்ற நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. மூன்றாம் பாவகத்தில் வலுத்து அமர்ந்திருக்கின்ற ராசிநாதன், நான்கில் அமர்ந்திருக்கின்ற கேந்திர செவ்வாய், இப்படி சாதகமான தன்மையோடு இன்றைய தினம் கோச்சாரத்தில் கிரக நிலைகள் வந்து மிதனராசி என்பவர்களுக்கு இன்றைய பொழுதிற்கு தேவையான நிறைய சாதகமான விஷயங்களை ஏற்படுத்தி தருகின்ற அமைப்பாகவே இருக்கிறது. பெருமளவில் வந்து சிக்கல்கள் குடைச்சல்கள் எதுவும் இல்லாத நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். வீட்டில் இருக்கின்ற பழைய வாகனத்தை மாற்றுவது தொடர்பான சில சிந்தனைகள் ஏற்படக்கூடிய தினமாகவும் இந்த நாள் அமையும். மாணவர்களுக்கு மேல்நிலை கல்வியில இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. இது மாதிரியான சூழல்கள்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா எது போன்றது ஒரு இன்ஸ்டிடியூட்டனை தேர்வு செய்யலாம், எது மாதிரியான கல்வி நிறுவனங்கள்ல படித்தால் சிறப்பாக இருக்கும், எந்த துறையை எடுத்து படிக்கலாம் அப்படிங்கிற குழப்பத்தில் இருந்து வந்தவர்களுக்கு அந்த குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. கால்நடைகளின் மூலம் லாபகரமான தன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிற அமைப்புல நிறைய கால்நடைகளை, அதாவது மாடுகளை வைத்து பால் பண்ணை சார்ந்த தொழில் நடத்துறவங்க, இல்லை மாடு வியாபாரம் தரகு அது போன்றது ஒரு அமைப்புல பண்றவங்களுக்கு எல்லாமே அதன் மூலமாக அந்த தொழிலின் மூலமாக லாபத்தன்மைகள் அதிகரிக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. சுருக்கமாக சொல்வதென்றால் ஆசைகள் மேம்படுகின்ற நாளாகவும் ஆன்மீக சிந்தனைகளும் ஆக்கப்பூர்வமான எண்ணங்களும் அதிகரிக்கின்ற நாளாகவும் மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. இந்த ராசியில் இருக்கின்ற பெண்மணிகளுக்கு வீட்டிலும் சரி அலுவலகத்திலும் சரி நல்லதொரு சாதகமான சூழல் வெளிப்படுகின்ற தினமாகவே இந்த நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மிருகஸ்ரீஷ நட்சத்திர அன்பர்களுக்கு லாபகரமான சூழல் ஏற்படுகின்ற தினமாகவும், திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு பிரியமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கின்ற தினமாகவும், புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு சிந்தனைகள் மேம்பாடு அடைகின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. கடக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் வழக்கத்தை விட அதிகரிக்கின்ற தினமாக இந்த நாள் அமையும். ராசியில் ஒரு சுபகிரகம் அமர்ந்திருக்கின்ற சூழல்ல கூடுதலாக ராசிநாதன் 5 பாவகத்தில் நீச்ச நிலையில் இருந்தாலும் ஒளி பொருந்திய நிலையில் இருக்கிறார், வளர்பிறை நிலையில் இருக்கிறார், திரிகோண வீட்டில் அவருக்கு பிடித்தமான நட்பு வீட்டில் இருக்கிறார் அப்படிங்கிற நிறைய தன்மைகளோடு இருக்கின்ற இன்றைய தினம், நீண்ட நாட்களாகவே விடுபட்டு போன குலதெய்வ வழிபாடுகள், குலதெய்வத்திற்காக நேர்ந்து கொண்டு செய்யாமல் தவறிவிட்ட சில விஷயங்களை எல்லாமே செய்து மனமகிழ்கின்ற நாளாகவும், உங்களுடைய குழந்தைகளின் மூலமாக சில சாதகமான சூழல்கள் ஏற்படுகின்ற நாளாகவும், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. மிக தைரியமாக சில முடிவுகளை எடுத்து பெருமளவில் நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற தொழிலோ வேலையோ எதுவாகட்டும் அதில் ஒரு சாதனைகளை புரிகின்ற ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக கடக ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமையும். மறைமுகமான எதிர்ப்புகளை எல்லாமே எதிர்த்து வெற்றி கொண்டு சாதிக்கின்ற தினமாகவும் இந்த நாள் இருக்கிறது. பழைய நண்பர்களின் சந்திப்பு ஏற்படுவதன் மூலமாக பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டு மனதில் சந்தோஷமும் பெருமிதமும் அடைகின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. உங்களுடைய கடன்களை அடைப்பதற்கான அனைத்து விதமான ஆலோசனைகளும் உங்களுக்கு நல்ல விதமான ஒரு அமைப்பில் கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்துறையில் இருக்கின்ற கடகராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு மாற்றமான சில அணுகுமுறைகளை மேற்கொள்வதன் மூலமாக லாபத்தன்மைகள் அதிகரிக்கின்ற நாளாகவும் இந்த நாள் அமையும். பொதுவா பார்த்துட்டீங்கன்னா இந்த கடகராசியில கோச்சார அஷ்டமச்சனைங்கிற விஷயம் இப்ப பூச நட்சத்திரக்காரவங்களை அதிகமாக பாதிக்குதுங்கிறதுனால புனர்பூசம் மற்றும் ஆயுள்ய நட்சத்திர அன்பர்களுக்கு வியாபாரத்துறையில ஒரு ஏற்றமும் மாற்றமும் ஏற்படுகின்ற சூழல் நிச்சயமாகவே இருக்கிறது. வேலைக்கு போகின்ற இடங்கள்ல வந்து பாத்துட்டீங்கன்னா இளைஞர்கள் அனைவருக்குமே உங்களை விட உயர் பொறுப்பில் அந்த இடத்துல வேலை செய்யற உயர் அதிகாரிகள் உங்களுக்கு நெருக்கமாகவும் உதவியாகவும் இருப்பார்கள் அப்படிங்கறத நம்ம மறுக்க இயலாது. பொதுவாக உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் வழக்கத்தை விட மேம்படுகின்றது ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக கடக ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமையும். இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு வீட்டிலும் சரி அலுவலகத்திலும் சாதகமான சூழல்கள் ஏற்படுகின்ற தினமாகவே இந்த நாள் இருக்கிறது. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படுகின்ற நாளாகவும், பூச நட்சத்திர அன்பர்களுக்கு நெருக்கமும் பிரியமும் அதிகரிக்கின்ற நாளாகவும், ஆயுள்ய நட்சத்திர அன்பர்களுக்கு வெற்றி கிடைக்கின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. சிம்ம ராசி அன்பர்களே, ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சூரியன் ராசியில் தனாதிபதியான புதனோடு வலுவாக அமர்ந்திருக்கிறார், அதே புதன் லாபாதிபதியும் ஆகிறார் அப்படிங்கிற தன்மையில சிம்ம ராசியினருக்கு ராசிநாதன் வலுப்பெற்று குருவினுடைய பார்வையோடு இருக்கிற சூழல்ல
மிகச் சிறப்பானதொரு செயல்பாடுகளால அடுத்தவர்களை நீங்கள் மகிழ்விக்கின்ற நாளாகவும், உங்களுடைய முன்னேற்றம் உங்களுடைய செயல்பாடுகள் அனைவரையும் ஆச்சரியப்பட தகுந்த வகையில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மறுக்க இயலாது. உத்தியோகத்தில் இருக்கின்ற அன்பர்களுக்கு ஒத்துழைப்பான சூழல் அமைகின்ற தன்மைகளும், மனதளவில் வந்து எல்லா விதமான காரியங்களையுமே சாதித்து வெற்றி கொள்ளலாம் என்ற நம்பிக்கையான அணுகுமுறைகள் அதிகரிக்கின்ற நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. பெரிய அளவில் தொழில் நிறுவனம் வைத்து நடத்துகின்ற இந்த சிம்ம ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் உங்களிடம் பணியாற்றுகின்ற நபர்களிடம் அனுசரித்து அக்கறையோடு நடந்து கொள்வதும் அவர்களினுடைய நலன் விரும்பியாகவும் இருப்பது சிறப்பான ஒரு தன்மையாக இருக்கும். உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள் உங்களுடைய நடைமுறை உங்களுடைய செயல்பாடுகளை புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு உங்களோடு திரும்பி விரும்பி வந்து சேர்ந்து செயல்படுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. தடைபட்ட பணிகள் நிறைவு பெறக்கூடிய தினமாகவும், சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் சாதகமில்லாத தன்மைகள் முழுமையாக நீங்குகின்ற தினமாகவும் இந்த நாள் அமைகிறது. உங்கள் கருத்துக்களுக்கு பொதுவாக பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய வீட்டிலும் சரி, பொதுவாக உங்களுடைய நட்பு வட்டத்திலும் சரி, மதிப்பு அதிகரிக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. திட்டமிட்ட சில காரியங்கள் கடுமையான அலைச்சல்களுக்கு பின்பே நிறைவேறும் அப்படிங்கிற சூழல்ல பெரும்பாலும் பார்த்துட்டீங்கன்னா எடுக்கின்ற காரியங்கள்ல அதிக முயற்சி தேவைப்படுகின்ற நாளாக சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல கவனத்தோடு இருப்பது சிம்மராசியினருக்கு சிறப்பான ஒரு சூழலை ஏற்படுத்தும். என்ன இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி கண்டக சனிங்கிற அமைப்பில் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறதுனால எப்பொழுதுமே நண்பர்கள் மனைவி பங்குதாரர்கள் விஷயத்துல வழக்கத்தை விட சற்று கூடுதல் கவனமோடு இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு வீட்டிலும் அலுவலகத்திலும் சாதகமில்லாத சில சூழல்கள் ஏற்படுங்கிறதுனால கவனமாக இருப்பது நல்லது. வரவுகள் வந்தாலும் செலவுகள் அதிகரிக்கின்ற நாளாக சிம்ம ராசியினருக்கு இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கின்ற நாளாகவும், பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஒத்துழைப்பான சூழல் ஏற்படுகின்ற நாளாகவும், உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்பட்ட தடை தாமதங்கள் முழுமையாக நீங்குகின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. கன்னியா ராசி அன்பர்களே, மனதளவில் சிறு சிறு கவலைகள் ஏற்பட்டு பின்பு நீங்கக்கூடியது ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. எந்த விதமான கவலைகளையும் மேற்கொள்ளாமல் பழைய ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளை பற்றி சிந்திக்காமல் உங்களுடைய செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பது சிறப்பான ஒரு சூழலை ஏற்படுத்தும். தேவையில்லாத தற்பெருமை சார்ந்த பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. வீணான தற்பெருமை சார்ந்த பேச்சுக்களை பேசுவதால் அது அடுத்தவர்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துங்கிறதுனால அது போன்றதொரு செயல்பாடுகளை தவிர்ப்பது நல்லது. எதிர்பாராத திடீர் பயணங்களால் உங்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும் அப்படிங்கிற தன்மையிலும், ராசியிலேயே செவ்வாய் அமர்ந்திருக்கின்ற தன்மையில் எல்லா விஷயங்களுக்குமே வந்து பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப தடபுடலா இருக்கிறது, அவசரப்படுறது, கோபப்படுறது, நிதானம் இழப்பது, அடுத்தவர்களை கடிந்து கொள்வது, இது போன்ற சிந்தனைகள் எல்லாமே இருக்குங்கிறதுனால கவனத்தோடு இருப்பது நல்லது. ராசியில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் 7 மற்றும் 8 பாவகங்களை தொடர்பு கொள்கிறார்ங்கிறதுனால மனைவி நண்பர்கள் பங்குதாரர்கள் விஷயத்திலும் இந்த கன்னியா ராசி அன்பர்கள் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. எதிர்காலம் தொடர்பான சில முக்கியமான விஷயங்களுக்காக சேமிக்க வேண்டும் என்ற எண்ணங்களும் சிந்தனைகளும் அதிகரிக்கின்ற நாளாக இந்த நாள் அமையும். சபை சார்ந்த பணிகளில் உங்களுக்கான முக்கியத்துவம் அதிகரிக்கும், மதிப்பு மரியாதையும் மேம்படுகின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. மிகவும் சிக்கலான சவாலான சில செயல்பாடுகளில் வந்து நீங்கள் ஈடுபட்டு அதில் வந்து ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் முடித்து வெற்றி காண்கின்ற தினமாகவும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய நெருங்கிய உறவினர்களோ நண்பர்களோ யாராக இருந்தாலும் அவர்களிடத்தில் இருக்கின்ற குறைகளை பெரிதுபடுத்தாமல் அவர்களுக்கான தேவைகளையும் அவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளையும் நீங்கள் சரி செய்ய வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. பொதுவாகவே வந்து இன்றைய தினம் வந்து இந்த ராசியைச் சேர்ந்த வயதில் மூத்தவர்கள் அப்படின்னு சீனியர் சிட்டிசனா இருக்கிறவங்க ஒரு 60 வயதை கடந்தவர்கள் எல்லாமே ஆரோக்கிய விஷயத்துல கவனமாக இருப்பதும், வெளி உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதும், சரியான நேரத்திற்கு உறங்க செல்வதும், இது போன்ற விஷயத்துல கவனமாக இருப்பது ஆரோக்கிய பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு சிறப்பானது ஒரு சூழலை ஏற்படுத்தும். மொத்தத்துல மேன்மை நிறைந்த ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் சிந்தித்து செயல்படுவது நல்லது. அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு கவலைகள் நீங்குகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய அனுபவம் வெளிப்படுகின்ற தினமாக இந்த நாள் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, நினைத்த நேரத்தில் நீங்கள் நினைத்த காரியங்களை விடாப்படியாக செயல்பட்டு வெற்றி காணக்கூடிய நாளாக, எந்த காரியத்தை எடுக்கிறீங்களோ அந்த காரியத்தை வந்து முடித்தே ஆக வேண்டும் என்ற
கடுமையான பிரயத்தனங்களின் மூலமாக அந்த காரியத்தை சிறப்பாக நிறைவேற்றி மனம் மகிழக்கூடிய தினமாக துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை கூடுமானவரை இன்றைய தினம் அனுசரித்து போவது சிறப்பான ஒரு சூழலை ஏற்படுத்தும். பொதுவாக பார்த்துட்டீங்கன்னா ராசிக்கு ஏழாம் பாவகத்தில் அமர்ந்து ராசியோடு தொடர்பு கொள்கின்ற குருவின் காரணமாக பணப்புழக்கம் தனப்புழக்கம் இயல்பாகவே இருக்கும். இன்றைய தினம் வந்து எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படும், உறவினர்களாலோ நண்பர்களாலோ ஏற்படும்ங்கிற அமைப்பில் கூடுமானவரை தேவையான செலவுகளை மட்டும் செய்வதும் தேவையில்லாததை தவிர்ப்பதும் நல்லது. யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்திடுவதோ யாருக்காகவும் சென்று பரிந்து பேசுகின்றேன், அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கின்றேன் சொல்லிட்டு அதுல போய் ஏதாவது செய்யறதன் மூலமா சில சங்கடங்கள் ஏற்படுங்கிறதுனால கவனத்தோடு இருப்பது நல்லது. வெளியூர் சார்ந்த வெளிமாநிலம் சார்ந்த பிரயாணங்கள் இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்கக்கூடிய நாளாகவும் வெளிமாநிலம் வெளியூர் பிரயாணங்கள்ல ஆதாயமான தன்மைகள் ஏற்படுகின்ற நாளாகவும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. உடலில் இருந்து வந்த ஒரு விதமான சோர்வு அசதிகள் ஆரோக்கிய குறைபாடுகள் நிம்மதி இல்லாத தன்மைகள் முழுமையாக நீங்குகின்ற தினமாக இந்த நாள் உங்களுக்கு அமையிருக்கிறது. தொழிலில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே பெருமளவு நீங்கக்கூடிய தினமாக இந்த நாள் அமையும். மொத்தத்துல துலாம் ராசிக்காரர்களுக்கு பெருமளவு பார்த்துட்டீங்கன்னா எல்லா நிலைகள்லையுமே சனியும் நல்லா இருக்கார் ராஜயோகாதிபதி, சுக்கரன் ராசிநாதனும் கேந்திர பலத்தோடு வலுவான முறையிலேயே இருக்கிறார் அப்படிங்கிற அமைப்பிலும் லாப பாவகமான 11ஆம் பாவகமும் பாக்கியாதிபதியோடு இணைந்து வலுவா இருக்கிறதுனாலையும் தொழில்துறையினரும் சரி வேலைக்கு போகின்றவர்களுக்கும் இன்றைய தினம் சாதகமான மகிழ்ச்சியான தன்மைகளை ஏற்படுகின்ற தினமாக இந்த நாள் அமையும். இந்த ராசியில் இருக்கின்ற பெண்மணிகளுக்கு வீட்டிலும் அலுவலகத்திலும் மகிழ்ச்சியான சாதகமான சூழல்களை ஏற்படுகின்ற தினமாக இந்த நாள் இருக்கு. மொத்தத்துல துலாம் ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியும் ஆர்வமும் சந்தோஷமும் அதிகரிக்கின்ற தினமாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்ப்புகள் நீங்குகின்ற நாளாகவும் சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு நன்மை பயக்கின்ற தினமாகவும் விசாக நட்சத்திர அன்பர்கள் மேற்கொள்கின்ற பயணங்கள் சாதகமாக வெற்றியாக முடிகின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, மனதில் எண்ணிய அனைத்து விதமான விஷயங்களையும் எண்ணிய நேரத்தில் முடிக்கலாம் என்ற ஒரு சிந்தனைகள் அதிகரிக்கின்ற சூழல் கடந்த ஒரு சில நாட்களாகவே உங்களுக்கு இருக்கிறது. ராசிநாதன் நல்லதொரு வலுவான சூழல்ல சஞ்சாரம் செய்கிறார். 11ஆம் இடம் அவருக்கு மிகவும் பிடித்தமான இடம், உபசயஸ்தானம். பகை வீட்டில் இருந்தாலும் 11 அப்படிங்கிற இடத்துல செவ்வாய் இருப்பது வலிமையான ஒரு சூழல், திக்பலத்திற்கு அருகில் அப்படிங்கிற தன்மையில. பொதுவா இன்றைய தினம் விருச்சிகராசி என்பவர்களுக்கு வெளியூரில் இருந்து ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் வருகின்ற தினமாக இருக்கிறது. அந்த செய்திகள் வருவதை நீங்கள் கடந்த ஒரு சில தினங்களாகவே ஏதாவது ஒரு நல்ல தகவல் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த செய்திகள் வருகின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. நண்பர்களினுடைய வருகையால் மாற்றம் ஏற்படக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு சாதகமான சில விஷயங்களை அவர்கள் செய்து கொடுக்கின்ற நாளாகவும் இந்த நாள் அமையும். கூடுமானவரை இன்றைய தினம் ஆடம்பரமான தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொண்டு சேமிப்பை நீங்களாகவே மேம்படுத்திக் கொள்கின்ற நாளாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. மனதிற்கு பிடித்தமானவர்களுடன் நெருக்கமானவர்களுடனுமான சந்திப்பின் மூலமாக வாழ்க்கை சார்ந்த புதிய அனுபவங்களை கற்றுக்கொள்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. பொதுவாகவே வழக்கறிஞர் சார்ந்த பணிகளில் இருக்கின்ற இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய சிறப்பு வாய்ந்த ஒரு நல்ல விதமா கோர்ட்டில் வாதாடுறீங்க அப்படிங்கிற அமைப்புல நீங்கள் எடுத்த கேஸ்ல வந்து உங்களுக்கு நல்லதொரு வெற்றி கிடைக்கின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. ஆரோக்கிய விஷயத்துல சற்று முரண்பாடான சூழல்கள் நான்கில் இருக்கிற சனியால் ஏற்படுங்கிறதுனால கவனத்தோடு இருப்பது நல்லது. உங்கள் ஆரோக்கியம் தாயார் ஆரோக்கியத்துல மிக கவனமாக இருப்பது சிறப்பான ஒரு சூழலை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருக்கின்ற இந்த விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு எல்லாமே மாற்றமான புதிய வாய்ப்புகளும் ஏற்றமான லாபத்தன்மைகள் அதிகரிக்கின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. பயணங்கள் நீங்கள் மேற்கொள்கின்ற சூழல்ல அந்த பயணத்தின் மூலமாக எண்ணிய காரியங்கள் அனைத்தும் சிறப்பாக நடந்து முடிந்துகின்ற நாளாகவும் இளைய மற்றும் மூத்த சகோதர உறவுகளால மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வழக்கத்தை விட அதிகரிக்கின்ற நாளாகவும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. எண்ணிய எதிர்பார்த்த அனைத்து விதமான உதவிகளும் உங்களுக்கு சிறப்புற கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான சூழல் ஏற்படுகின்ற நாளாகவும் மனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாளாகவும் கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய தினம் நடக்கின்ற சந்திப்புகள் மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சூழலை நிச்சயமாக ஏற்படுத்தப் போகிறது.
தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய நெருங்கிய சகோதரர் வகையில கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. உங்களுக்கு மூத்தவங்களோ இளையவங்களோ யாராக இருந்தாலும் அவர்களோடு முரண்பட வேண்டாம். ஏன்னா ராசியை வேறு செவ்வாய் பார்க்கிறார் அப்படிங்கிறதுனால பொசுகு பொசுகுன்னு கோபம் வந்துடும். சில நேரத்தில் என்ன பேசுற என்ன செய்யறோங்கிறதே தெரியாத அமைப்புகளில் கடுமை காட்டுவீர்கள் அப்படிங்கிறதுனால கூடுமானவரை கவனமாக இருப்பது உங்களுக்கு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தும். அனுபவ பேச்சுக்களின் மூலமாக பலரையும் கவரக்கூடிய தன்மைகளும், உங்களுடைய பேச்சின் சாதுரியத்தின் மூலமாக முடிக்க இயலாத ஒரு சில பிரச்சனைகளை கூட சிறப்பாக முடித்து கொடுத்து நீங்கள் பெருமை தேடிக்கொள்கின்ற நாளாக இந்த நாள் அமையும். வீடு மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் ஏற்படும். புதிய வீடு கட்டலாம், இருக்கும் வீட்டை மாற்றலாம், வாகனம் சார்ந்த அமைப்புகள் ஏதாவது சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணங்களும் சிந்தனைகளும் அதிகரிக்கின்ற நாளாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. வெளியூர் வெளிமாநிலம் சார்ந்த பிரயாணங்கள் மேற்கொள்வதன் மூலமாக ஆதாயம் கிடைக்கின்ற நாளாகவும், சொந்த ஊரில் விட்டு வேறு ஊர்ல வந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற இந்த ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு அவரவர்களுடைய சொந்த ஊர் செல்லலாம் என்ற எண்ணங்களும் சிந்தனைகளும் மேம்படுகின்ற நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. கல்வி சார்ந்த பணிகளில் இருக்கின்ற தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்கள், ஆசிரிய பெருமக்கள், இல்லை லைப்ரரி மற்றும் புதனினுடைய நிறைய ஸ்டேஷனரி, ஜெராக்ஸ், ஆடிட்டர்ன்னு சொல்லி புதனினுடைய அனைத்து காரக அமைப்புகளிலையும் பணியாற்றக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு வழக்கத்தை விட மதிப்பும் மரியாதையும் ஆதாய சூழல்களும் அதிகரிக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் இருக்கின்ற இந்த தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு நீங்கள் நினைத்தபடியான விவசாயத்திற்குண்டான ஒரு வருமானம், ஒத்துழைப்புகள், மகசூல்கள் அதிகரிப்பதற்குண்டான ஆக்கப்பூர்வமான சில சிந்தனைகள் அதிகரிக்கின்ற நாளாகவும் இந்த நாள் அமையும். பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்களில் நிறைய பேர் பார்த்துட்டீங்கன்னா நிதி சார்ந்த விஷயங்கள் இருப்பீங்க. பேங்க், கேஷியர் மற்றும் சிட்டு கந்து வசூல்னு சொல்லி இது மாதிரியான தொழில் புரிகின்ற அன்பர்களுக்கும் இன்றைய தினம் சாதகமான ஒரு சூழலை ஏற்படும். மொத்தத்தில் தனிப்பட்ட விஷயங்களில் நீங்கள் அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய நாளாகவும், குடும்பத்தினரோடு மிகவும் பொறுமையாகவும் அமைதியாகவும் நடந்து கொள்ள வேண்டிய நாளாகவும், மனைவி வகை உறவுகளோடு சற்று முரண்பட்ட தன்மைகளை விடுத்து அவர்களோடு அனுசரித்து போக பழகுவதும் இன்றைய தினம் சிறப்பான ஒரு சூழலை ஏற்படுத்தும். முயற்சிகள் மேம்படுகின்ற நாளாக தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. இந்த ராசியில் இருக்கின்ற பெண்மணிகளுக்கு வீட்டிலும் சரி அலுவலகத்திலும் மகிழ்ச்சியான சூழல்கள் ஏற்படுகின்ற நாளாகவே இந்த நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஒத்துழைப்பான சூழல் ஏற்படுகின்ற நாளாகவும், பூராட நட்சத்திர அன்பர்கள் பொதுவாகவே அனுசரித்து போறது நல்லது. உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக அனுபவங்கள் ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் அமைகிறது. மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வும் சுறுசுறுப்பின்மையும் முழுமையாக நீங்குகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. பொதுவாக வழக்கத்தை விட ரொம்ப ஒரு சுறுசுறுப்பாக நீங்கள் காணப்படக்கூடிய தன்மை எல்லாமே இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய மூன்றாம் பாவகமான தைரியம், வீரியம், சாதனை, சாகசம் புரியக்கூடிய பாவகத்தோடு செவ்வாய் நல்ல வலிமையாக தொடர்பு கொள்கிறார் அப்படிங்கிறதுனால உங்களுடைய செயல்பாடுகள் அனைவரையும் ஆச்சரியப்பட தகுந்த வகையில் இருக்கும் அப்படிங்கிறத மறுக்க இயலாது. சிந்தனை திறன் மேம்படுகின்ற நாளாக இந்த நாள் அமைகிறது. எல்லா விஷயங்களையுமே அறிவுபூர்வமாக அணுகுவதன் மூலமாக நிறைய சாதனைகளை மேற்கொள்கின்ற நாளாகவும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமையும். சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் முழுமையாக நீங்கக்கூடிய நாளாகவும், குடும்பத்தில் கூடுமானவரை இன்றைய தினம் இருக்கின்ற குடும்ப உறுப்பினர்களோடு விட்டு கொடுத்து அனுசரித்து நிதான போக்கோடு நடந்து கொள்வது சிறப்பான ஒரு தன்மையை ஏற்படுத்தும். திட்டமிட்ட காரியங்கள் நல்ல விதமாக நிறைவேறக்கூடிய சூழலும், குறிப்பாக நிதி சார்ந்த பணம் சார்ந்த துறைகளில் இருக்கின்ற அன்பர்களுக்கு வெளிவட்டாரத்தில் வரவேண்டிய பாக்கி சாக்கிகள் நல்ல விதமாக வருகின்ற நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. வெளிநாட்டு வர்த்தக பணிகளில் நன்மை உண்டாகின்ற தினமாகவும், ஏற்றுமதி இறக்குமதி, பங்கு வர்த்தகம், ஷேர் மார்க்கெட் இது போன்ற துறையில் இருக்கின்ற இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு எதிர்பாராத அளவில் லாப சூழல்கள் அதிகரிக்கின்ற நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. மனதில் புதிய தேடல் பிறக்கின்ற தன்மைகளும், உங்களுடைய மாற்றமான சிந்தனைகளின் மூலமாக நீங்கள் உறுதியோடு செயல்படுவதன் மூலமாக நிறைய சாதனைகளை புரிகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. பருவ வயதில் இருக்கின்ற மகர ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய பெர்சனாலிட்டியை மேம்படுத்துவது தொடர்பான சில சிகிச்சைகளை மேற்கொள்கின்ற நாளாகவும், புதிய வாகனங்கள் வாங்கலாம், எலக்ட்ரானிக் சாதனங்கள் வாங்கலாம் என்ற எண்ணங்களும் சிந்தனைகளும் இந்த ராசியைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு அதிகரிக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. தெய்வீக பணிகளில் ஈடுபாடு உண்டாகும், ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கின்ற நாளாக மகர ராசி என்பவர்களுக்கு மனம் நிறைந்த
மனம் உறுதித்தன்மையோடு செயல்படுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு வீட்டிலும் அலுவலகத்திலும் மதிப்பு மிகுந்த சூழல் ஏற்படுகின்ற தினமாக இந்த நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு எல்லா விஷயங்களையுமே தெரிந்து கொள்ளலாம் என்ற ஈடுபாடு அதிகரிக்கின்ற நாளாகவும், திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு சோர்வு நீங்கி சுறுசுறுப்பு ஏற்படுகின்ற தினமாகவும், ஆவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் பொதுவாகவே இன்றைய தினம் அனுசரித்து விட்டு கொடுத்து போவது சிறப்பான ஒரு சூழலை ஏற்படுத்தும். கும்ப ராசி அன்பர்களே, பொதுவாக கும்ப ராசியினருக்கு இன்றைய தினம் அக்கம் பக்கம் இருப்பவர்களோடு அனுசரித்து போங்க, அது உங்களுக்கு சிறப்பான ஒரு சூழலை இன்றைய தினம் ஏற்படுத்தி தரும். குறிப்பாக சதய நட்சத்திர அன்பர்கள், ஜென்ம நட்சத்திரத்திலேயே சனி போகுது அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலும் குழப்பமாகவும் தெளிவில்லாமலும் சில செயல்பாடுகளை மேற்கொள்வீங்க அப்படிங்கிறதுனால, எதை செஞ்சாலும் ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து அந்த செயலில் இறங்கி பணியாற்றுவது நல்லது. மற்றவர்களின் மீதான தேவையில்லாத கருத்துக்கள் கூறுவது, அவர்கள் மீது பொய் பழி கூறுவது, அவண்டா வாதங்கள், தேவையில்லாத வாத பிரதிவாதங்களை மேற்கொள்வது, இது போன்ற விஷயத்தை குறைத்து கொள்வது நல்லது. குடும்ப விஷயங்களை எக்காரணத்தை கொண்டும் நண்பர் தானே, நெருங்கிய உறவினர் தானே என்று யதார்த்தமாக பகிராமல் இருப்பது உங்களுடைய சுமூகமான உறவு கெடாமல் இருப்பதற்கு உதவியாக இருக்கும். உங்களுடைய குணநலன்களில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்கின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த மனஸ்தாபங்கள், சாதகமில்லாத தன்மைகள் எல்லாமே நீங்குகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. வேலை சுமை, பணிச்சுமையினால வந்து இந்த ராசியைச் சேர்ந்த சதய நட்சத்திர அன்பர்களுக்கு கோபம் அதிகரிக்கும். வேலை செய்யக்கூடிய இடங்களில் உடன் பணியாற்றுறவங்க ஏதாவது சொல்றாங்க, உயரதிகாரிகள் ஏதாவது சொல்றாங்கன்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரே குழப்பமும் நிம்மதியில்லாத தன்மைகளும் அதிகரிக்கிறபடியால, கூடுமானவரை தெளிவோடு இருப்பதும் அவசரம் இல்லாமல் நிதானமாக செயல்படுவதும் சாதகமான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தும். பொதுவாக ஜாமீன் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். ஏதாவது நெருங்கிய உறவினர்களுக்காக ஜாமீன் கையெழுத்திடுகின்றேன், உதவி செய்கின்றேன் அப்படின்னு ஏதாவது ஒரு சூழல்கள் ஏற்பட்டால், அந்த விதமான ஒரு தன்மைகளில் நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளில் முன்னாடி போய் நிற்கிறது அவ்வளவு சரியாக வராது. வெளியூர் வெளிமாநிலம் சார்ந்த பயணங்கள் போகின்ற சூழல் ஏற்படுகின்ற கும்பராசியைச் சேர்ந்த நண்பர்கள் எல்லாமே உங்களுடைய பிரயாணத்தில் கவனமாக இருப்பதும், குறிப்பாக ஆரோக்கிய விஷயத்தில் மிக அதிகபட்ச கவனத்தோடு இருப்பதும் நல்லது. மொத்தத்தில் கும்பராசியினருக்கு நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்பட வேண்டிய நாளாக இந்த நாள் அமைகிறது. ஆன்மீக சிந்தனைகளும் பக்தி நெறியும் அதிகரிக்கின்ற தினமாகவும் இந்த நாள் இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் ஏற்படுகின்ற நாளாகவும், சதயம் நட்சத்திர அன்பர்கள் கவனத்தோடு இருப்பது நல்லது. புரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது சிறப்பான ஒரு சூழலை ஏற்படுத்தும். மீன ராசி அன்பர்களே, பொதுவாக இன்றைய தினம் எந்த ஒரு செயல்பாடுகளிலும் வழக்கத்தை விட சுறுசுறுப்போடு நீங்கள் செயல்படுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. 9 இடத்தில் சிறப்பாக சஞ்சாரம் செய்கின்ற சந்திரன் பஞ்சமாதிபதி அப்படிங்கிற முறையிலும், 9 பாவகம் 5 பாவகம் சொல்லக்கூடிய 2 கோண அமைப்புகள்லையுமே சுக்கிரனும் சந்திரனும் அமர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுனால, அதிர்ஷ்டத்திற்கும் வருமானத்திற்கும் சாதகமான ஒரு உங்களுடைய செயல்பாடுகளுக்கும் சிறப்பானது ஒரு வெற்றி கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஆன்மீக விஷயங்கள் இருக்கிறவங்க, யோகா தியானம் இது போன்றது ஒரு அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அதில் புதிய அனுபவமும் மாறுபட்ட சிந்தனைகளும் உயர்வான ஒரு சூழல்களும் ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் அமையும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து விட்டு கொடுத்து போவது நல்லது. 7 இடத்தில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் உங்களுக்கு ராஜயோகாதிபதியாக இருந்தாலும், அவர் சுபவளவு இல்லாமல் தனிப்பட்ட முறையில் 7 இருக்கிறார் அப்படிங்கிறதுனால, கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து மோதல்களும் சாதகமில்லாத தன்மைகளும் ஏற்படுங்கிறதுனாலும் கூடுமானவரை கவனமாக இருப்பது நல்லது. நெருங்கிய நண்பர்களுடன் சிறுதூர பயணங்கள் சென்று வருவதன் மூலமாகவும், அவர்களோடு அந்த சென்று வருகின்ற பயணங்களின் மூலமாக பழைய நினைவுகளை பகிர்ந்து மனம் மகிழ்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. கூடுமானவரை தேவையற்ற விவாதங்களையும் பேச்சுக்களையும் குறைத்துக் கொள்வது நல்லது. உங்களுடைய எண்ணங்களை செயல் வடிவில் மாற்றி மனம் மகிழ்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. சிந்தனையின் போக்கில் மாற்றம் ஏற்படுகின்ற சூழல்கள் மிக உயர்வாகவே உண்டு. பொதுவாக 5 இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சுக்கிரனுடைய அமைப்பினால பார்த்துட்டீங்கன்னா, எதிர்பாராத சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தேடி வரக்கூடிய தினமாக இந்த நாள் இருக்கிறது. பொதுநல சேவைகள், சமூக பணியாற்றி வருகின்ற இந்த ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு எல்லாமே மதிப்பும் மரியாதையும் செல்வாக்கும் உயர்கின்ற நாளாக இந்த நாள் அமையும். கலை சார்ந்த துறைகளில் இருக்கின்ற மீனராசி அன்பர்களுக்கு நல்லதொரு சாதகமான சூழல் வெளிப்படுகின்ற ஒரு உயர்வான நாளாக இருக்கிறது. பொதுவாக மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் மிகப்பெரிய அளவில்
தொந்தரவுகள் எதுவும் இல்லாத, தடைகள் இல்லாத, எடுக்கின்ற காரியங்கள்ல பெருமளவு வெற்றி பெறுகின்ற தினமாகவே இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். புரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு மதிப்பு மேம்படுகின்ற நாளாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கின்ற நாளாகவும், ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு வெற்றி கிடைக்கின்ற தினமாகவும் இந்த நாள் அமைகிறது.